வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இந்த பிளவ வருடத்தில் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு பணப்பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படலைன்னா கூட குரு பகவான் இரண்டாவது இடத்துல இருக்கனால ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. நம்ம வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, அதுலேயும் கொஞ்சம் முன்னேற்றமும் ஏற்படும். அதே போல் அதில் கொஞ்சம் வருமானமும் நமக்கு வந்து சேர்றது மாதிரியான வாய்ப்புகளை வந்து குரு பகவான் வந்து உருவாக்குவார். ஆனால் சனி பகவான் வந்து தனஸ்தானத்துக்கு 12 இருக்கிறனால வருமானத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருப்பார். ஆனாலுமே குரு பகவான் அந்த நிலைமையை உங்களுக்கு சரி செய்து கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இரண்டில் குரு இருக்கிற போது உங்களுடைய வாக்குகள் வந்து ரொம்ப சரியாக வருங்க. அதாவது நீங்கள் பேசுகிற பேச்சு, செய்கிற செயல் எல்லாமே சரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து குரு பகவானை கொடுக்குற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனியாக உங்களுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. 7.5 சனியில் ஜென்மச்சனி தான் வந்து நமக்கு கொஞ்சம் தொந்தரவாக வந்து இருக்குங்க. அதாவது செய்கிற காரியங்களை உடனேக்குடனே நடக்க விடாது, அதே நேரத்தில் எல்லா காரியங்களையுமே வெற்றி பெற செய்யாது. அதனால் எந்த காரியங்களை நீங்கள் செஞ்சாலும் பல தடவை ரொம்ப அக்கறையோடு ரொம்ப முயற்சி எடுத்தால் மட்டும்தாங்க வெற்றி கிடைக்கும். அதனால் சில காரியங்களை, அதாவது ரொம்ப முக்கியமான காரியங்களை இப்போ செய்யாமல் உங்களுக்கு ஜென்மச்சனி முடிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் வந்து இருக்குங்க. சனி உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் இருக்கிறதுனால மிகுந்த கெடுபலன்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. இப்போ ஜென்மச்சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிற ராசிக்காரவங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனி வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு வந்து அவ்வளவு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலுமே சில தொந்தரவுகள் வந்து கொடுக்கத்தான் செய்யும். அது எதில் கொடுக்கும் அப்படின்னா வருமானத்தில் வந்து தொந்தரவுத்தகம் வந்து கொடுக்கும். அது இன்றைக்குள்ள பலன் இல்லை, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குடைய பலன் அது. வருமானத்தை குறைக்கும் அப்படின்னா எப்படி? இப்போ தொழில் செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு லாபம் கிடைச்சிருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் குறைவாக லாபம் கிடைக்கும். அந்த மாதிரியான வேலைகளை வந்து சனி பகவான் செய்வார். ஒரு சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல வந்து வேலையை வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டார். வேலை பார்க்குற இடத்துலேருந்து நம்ம விலகிற மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சிருவார். அதனால் வேலை பார்க்குற இடத்துல எந்த விதமான தொந்தரவு இருந்தாலும் சரிதான், ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருந்தாலும் சரிதான், அல்லது மேலதிகாரிகள்னால ப்ரெஷரு, கூட வேலை பார்க்குறவங்கனால ப்ரெஷரு, இந்த மாதிரிலாம் எது இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருந்து வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் பின்னடைவு வராதுங்க. கேது பகவானை எடுத்துக்கும். கேது பகவான் வந்து 11வது ராசியிலேயே இருந்து உங்களுக்கு பலவித நற்பலன்களை கொடுப்பாருங்க. அதாவது கேது பகவான் வந்து சாஸ்திர ரீதியான நன்மைகளை கொடுப்பாரு. அதே மாதிரி நோய் நொடிகள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பாருங்க. கடந்த காலத்தில் ஏதாவது நோய் நொடிகளில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அதுக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்தீங்கன்னா அந்த நோய் நொடிகள் வந்து உங்களுக்கு விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வருங்க. அதே மாதிரி சிவ வழிபாட்டில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சிவனுடைய அருளெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. 5வது அதிபதியான சுக்கர பகவான் 5வது இடத்துலேயே ஆட்சி பெற்று இந்த மாதத்தில் காணப்படுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதாவது நீங்கள் ஏற்கனவே பெற்ற பிள்ளைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து முன்னேற்றகரமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமணம் போன்ற காரியங்கள் நடந்து அவங்க வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த காலத்தில் வந்து இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாமே விலகும். கடந்த காலத்தில் பிள்ளைகளால் சிலரெல்லாம் தொந்தரவுகளை வந்து அனுபவிச்சிருந்திருப்பாங்க. இந்த காலத்தில் பிள்ளைகளால் வந்து தொந்தரவு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இல்லை. பிள்ளைகளால் மற்ற மகிழ்ச்சியும் நமக்கு வந்து சேர்ற மாதிரி தான் அந்த கிரக அமைப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி பிள்ளை பேர் இல்லாமல் சில மகர ராசிக்காரவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பிள்ளை பேர் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த சுக்கர பகவான் வந்து உருவாக்கி தருவாருங்க. அதே சுக்கர பகவான் வைகாசி மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாவார். அப்போது 6வது ராசியில் வந்து இருப்பார். அந்த நேரத்தில் மட்டும் வந்து உங்களுக்கு வீட்டில் உள்ள எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஜாமான்கள் இருக்குல்ல, அது பூரா ரிப்பேர் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. அதாவது நம்மளுடைய செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, குக்கரு, கிரைண்டரு, இப்படி எல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி தான், அதில் சில பொருள்கள் வந்து பழுதுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் அந்த பழுதை வந்து சில பொருள்களில் வந்து நீக்கிடலாம், சில பொருள்களுக்கு வந்து நம்ம புது பொருள் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் புதுப்பொருள் வாங்க வைக்கும் அந்த விஷயத்தை வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு நல்லாவே செஞ்சு கொடுப்பாருங்க. அதே மாதிரி உடல் மட்டும் ஏதாவது ஒரு கொஞ்சம் இளைச்சது மாதிரியே தெரியும். ஒரு மாதத்துக்கு தான் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சரியாக போயிடும். 10வது அதிபதியான சுக்கரனும் அந்த 6வது இடத்துல இருக்கனால சிலருக்கு அந்த வேலை செய்கிற இடத்துல சுக்கர பகவானுமே சில தொந்தரவுகளை கொடுப்பாரு. எனினும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நற்பலன்களை வந்து தேடி தருங்க.
சூரிய பகவான் ஐந்தாவது ராசியில் தான் இருக்காரு. சூரியன் ஐந்தாவது ராசியில் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சளி இருமல் காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏதாவது வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிள்ளைகளோட வந்து சிறிது கருத்து வேறுபாடு கூட ஒரு சிலருக்கு மட்டும் ஏற்படும், எல்லாத்துக்கும் ஏற்படாது. ஏன்னா சூரியனும் ராகுவும் வேற ஐந்தாவது இடத்துல தான் இருக்காங்க. அது வந்து சுக்கிரனும் ஐந்தாவது இடத்துல தான் இருக்கார். சுக்கிரன் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதா பிள்ளைகளுக்கு வர பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஆனால் சூரியனும் ராகுவும் இருக்கிற போது பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு மட்டும் தொந்தரவு வருங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. புதனை எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் அதிபதியாகி ஐந்தாவது இடத்துல தான் இருக்கார். புதன் ஆறாவது இடத்துலேருந்து அந்த ஐந்தாவது இடத்துக்கு வந்தாலுமே பிள்ளைகளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது வந்து நீங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்க தங்க செய்து. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கோ. செவ்வாய் பகவான் நான்காம் அதிபதியாகி ஆறாவது ராசியில் தாங்க இருக்கார். அதனால் ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் ஏதாவது சொத்துக்கள் எல்லாம் விற்கலை அப்படின்னா இந்த காலத்தில் வந்து விற்கும், இந்த மாதத்தில் விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த உடல் உபாதைகள் வந்து நீங்கும். ஒரு சிலர் வீடு விட்டு வீடு ஊர் விட்டு ஊரெல்லாம் மாறுவோம்ல, அந்த மாதிரி மாறுறதுக்கான சூழ்நிலைகள் கூட இந்த காலத்தில் வந்து இருக்க தாங்க செய்து. பெண்களை பொறுத்தளவுக்கு ஸ்பெஷலாக அந்த மென்சஸ் கோளாறு, மெனோபாஸ் கோளாறு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான கோளாறுகள் வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கும். அந்த கோளாறு வைகாசி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதுக்கு பின்னாடி அந்த மெனோபாஸ் தொந்தரவு, மென்சஸ் கோளாறுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு இருக்கும், அந்த கோளாறு வந்து டக்குன்னு தீராது, சரிங்களா. ஆனால் அந்த கிரகம் விலகிருச்சுன்னா டக்குன்னு தீந்துடும், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைனாலுமே தீந்துடும். செவ்வாய் பகவான் 20ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்கு பயிற்சி ஆவார். அப்போ கடகராசியில் வந்து செவ்வாய் இருக்கிற போது உங்களுக்கு சொத்து சுகத்தில் வந்து ஏதாவது பராமரிப்பு செலவுகள் வந்து தேவைப்படுங்க. அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வந்து அவங்களோட மட்டும் சிறிது பிணக்குகள் ஏற்பட்டுனிங்கிற மாதிரி வரும். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளும் சில கோபதாவங்களும் வந்து நீங்கிற மாதிரியான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு அவங்க வீட்டிலேயே ஏதாவது கோபதாவை வரலாம், யார் கூடயாவது சண்டை சத்தம் வரலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வருத்தப்படுற மாதிரியான ஒரு ஏதாவது ஒன்று கூட நடக்கும். அப்படி நடக்கிறதுனால கூட நம்ம அந்த கோபமாக இருக்கிறது, டென்ஷனாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வைகாசி 20ஆம் தேதிக்கு மேலே இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து இருக்காது. ஸோ இந்த வைகாசிக்குடைய கிரகநிலைகளை பார்க்குற போது பல கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சில கிரகநிலைகள் சரியில்லைனா கூட அந்த பல கிரகநிலைகள் உங்களுக்கு நற்பலன்களை தர்ற மாதிரி தான் இந்த வைகாசி மாதத்தில் இருக்குங்க. ஆக மகர ராசிக்காரவங்களை பொறுத்தளவு சர்வ பாக்கியங்களையும் இந்த வைகாசி மாதத்தில் பெறலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனேயே வந்து சேரும். நன்றி மகர ராசி நண்பர்களே.